சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லும்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் போடுறோம். இருப்பினும் ஒரு நெகட்டிவான விஷயங்களை போடும்போது அதனோட ரீச்சே வேறு தார்மாராக ரீச் ஆகும், ஷேர்ஸ் பயங்கரமாக போகும். யாரோ சண்டை போடுறது, யாரோ கெட்ட வார்த்தை பேசுறது, யாரோ யார் கூட அடிச்சுக்கிறது, ஒரு ஆக்சிடெண்டாக இருக்கட்டும், ஒரு சாவாக இருக்கட்டும், அல்லது யாரோ யாரை பற்றியும் தப்பாக பேசுறது, ஒரு திருடாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி ரீச் ஆகிடுது. எல்லோரும் இதை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்க. அதாவது என்ன ஒரு விஷயம்னா வந்துட்டு நம்ம சமுதாயத்தில் நடக்கிற இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பற்றி நம்மளே இப்படி பேசி இதை வந்துட்டு வைரல் ஆகும் பொழுது நம்ம சமுதாயம் எங்கே நோக்கி போகுது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம், ஒரு சிலர் சொல்லலாம். கண்டிப்பாக நான் யாருமே கிடையாதுங்க. அதாவது ஒரு சராசரி மனிதனாக எனக்கு தோணுன விஷயம், என்னுடைய மனக்குமுறல், என்னுடைய சமுதாயத்தை பற்றி நினச்ச ஒரு மனக்குமுறல் நான் சொல்கிறேன். நான் நமது சமுதாயத்தில் பலர் பல சாதனைகள் படிக்கிறாங்க, பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல விஷயங்கள். நம்ம அதை பற்றிலாம் பேசலாம், அதை பற்றிலாம் ஷேர் பண்ணலாமே. அதாவது நம்மளை அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம், அந்த விஷயம் நமக்கே நடக்கும்பொழுது, அல்லது நம்ம குடும்பத்தில் அக்கா அண்ணனுக்கோ தம்பி தங்கச்சிக்கோ நமது நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ நடக்கும்போது நமது மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நினச்சாலே நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ண மாட்டோம். நான் சொல்கிறதுனால இந்த உலகமே மாற போகிறதில்லை அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாங்க. எஸ், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா வந்துட்டு ஒரு பெரிய சமுத்திரம் அப்படின்றது ஒரு சிறிய துளியிலிருந்து உருவாகுது. நான் சொல்கிற இந்த வாரத்தை ஒரு சிறிய துளியாக இருந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன். ஒரு 10 பேர் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு சரி இனிமேல் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண வேணாம் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது ஒரு சிறிய மாற்றமாக இருந்தாலும் பெரிய ஒரு விஷயத்தை, ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும் நான் நம்புறேன்.